அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய விசுவாச வார்த்தையாக 1 கொரிந்தியர் 16:13 விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று நம்ம அருமையான சகோதர சகோதரிகளே, தேவாதி தேவன் நம்மளை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். காரணம், முடிவு பரேதும் நிலைத்து நிற்பவன் தான் ரட்சிக்கப்படுவான். ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. அவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவரை காண வேண்டுமானால் நாம் விசுவாசம் உள்ளவர்களாக நாம் ஜபத்துல தரித்திருக்க வேண்டும், நாம் விழித்திருக்க வேண்டும், விசுவாசத்துல நிலைத்து நிற்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எத்தனையோ சோதனைகள், உலக இச்சைகள், உலக கவலைகள், உலக பாரங்கள் விசுவாசத்தை விட்டு கீழே தள்ள பிசாசின் சதிகள் உங்களை தேடி வரலாம். ஆனால் நீங்கள் விழித்திருந்து விசுவாசத்தில் நிலைத்து நிற்க தேவனுடைய வார்த்தையை வாசிங்கள், தேவனுடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருங்கள், ஜெபிங்கள், பரிசுத்தத்தை காத்து கொள்ளுங்கள். அப்பொழுது சத்ருவானவன் உங்களை விட்டு ஓடி போயிடுவான். நீங்க நிலைத்து நிற்க, விசுவாசத்தில் நிலைத்து நிற்க தேவனுடைய வருகைக்கு காத்திருக்கத்தக்க தேவ கிருபை உங்கள் மேல் வந்து இறங்கும். உங்கள் மீது மட்டுமல்ல, நீங்க செய்கிற யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறீர்களோ அவர்கள் எல்லாம் விசுவாசத்துல நிலைத்து நிற்க கர்த்தருடைய கிருபை அப்படிப்பட்டவர்கள் மேல இறங்க, உங்க குடும்பத்தில் யாருக்கெல்லாம் ஜெபிக்க அவர்கள் மேல அந்த கிருபை இறங்க, உங்க உறவினர்கள் மேல அந்த கிருபை இறங்க, உங்க நண்பர்கள் மேல அந்த கிருபை இறங்க. ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாதபடி, ஒன்றும் எந்த பிசாசின் தந்திரங்களும் இருந்து உங்களை கீழே தள்ளாதபடிக்கு இயேசு கிறிஸ்து உங்களை விசுவாசத்தை நிலைத்து நிற்க இந்த நாளிலிருந்து அவர் கிருபை பலமாக உங்கள் மேல் இறங்கி வருவதை நீங்க உணர்வீர்கள். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். விசுவாசம் ஜெயிப்பதில் கண்களை முடிச்சு வைப்போம். அன்புல இயேசு சுவாமி, அப்பா விசுவாசத்தை நிலைத்து நிற்க கிருபை தாங்க, கால்கள் தள்ளாடாதபடிக்கு நிலைத்து நிற்க கிருபை தாங்கப்பா, இதற்கு விரோதமா நிலைத்து நிற்க விடாதபடிக்கு அப்பா, அருமையான சகோதர சகோதரி, குடும்பத்தில் உள்ள சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளை விசுவாசம் தந்திரமாக செயல்படுத்துகிற எந்த தீய சக்தியினுடைய கிரியைகளாக இருந்தாலும் இன்னைக்கு அவர்களை விட்டு வெளியேறும்படி இயேசு நாமத்தை கட்டளை கொடுக்கிறேன். இன்று முதல் உமக்குள்ள வேறொன்றி நிற்க விசுவாசத்தில் பலப்பட கிருபை செய்ய ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.